ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம கடைக்கு போய் வாங்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சாக்லேட் தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட சாக்லேட் வந்து இன்னும் 30 ஆண்டுகளில் முற்றிலுமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. சாக்லேட்டுடைய மூலப்பொருள் கொக்கோ பீன்ஸ் தாங்க. இந்த கொக்கோ பீன்ஸ் வந்து கசப்பு சுவையுடையதாக இருக்கும். ஸோ இதோட இனிப்பு சேர்க்கப்பட்டு தான் சாக்லேட் தயாரிக்கப்படுது. கொக்கோ மரங்கள் பொதுவாகவே ஆப்பிரிக்க நாடுகளில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. முக்கியமாக ஐவரி கோஸ்ட், கானா போன்ற நாடுகளில் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள தேசிய கடல் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தோட வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்த 30 ஆண்டுகளில் 2.1 செல்சியஸ் வெப்பநிலை கூடும். இதனால் சாக்லேட் உற்பத்தி அதிக அளவு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொக்கோ மரங்கள் வளர்வதற்கு அதிகப்படியான மழை தேவைப்படுது. இந்த மழை இன்னும் 30 ஆண்டுகள் இல்லாமல் போச்சுன்னா சாக்லேட் உற்பத்தி பாதிக்கப்படும், முற்றிலுமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதே நேரத்தில் மற்ற மரங்களைப் போல கொக்கோ மரங்களை வந்து புதிய தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் வேதனையோடு சொல்கிறாங்க. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.